திருவாரூர் மாவட்டம் மணலி ஊராட்சி சாத்தங்குடியைச் சேர்ந்த மாணவி அஜிஷா மன்னார்குடி அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறார். சிறந்த வில்வித்தை வீராங்கனை, பல மாநில தேசிய போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்துள்ளார். சமீபத்தில் திண்டுக்கல்லில் நடந்த போட்டியில் 2 தங்கம் வென்றார். இதன் மூலம் இந்தோனேஷியாவில் நடக்கும் சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். தான் தொடர்ந்து சாதனை படைக்கவும் சர்வதேச போட்டியில் பங்கேற்கவும் பொருளாதாரம் தடையாக இருக்கிறது என்று அஜிஷா வேதனை தெரிவித்தார். தனக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கிராமம் வந்து மணலியிலேருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இதுக்கு போதிய வசதி கிடையாது. இப்போ கூட பரவாயில்ல, ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப காடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் இங்கே தெருவிளக்கு எதுவுமே கிடையாதுனால நாங்கள் இருட்டில் வரப்போ தனியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிராமத்துலேருந்து நான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்ச்சரினா ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் 2 ஸ்டேட் 1 நேஷ்னல் அட்டன் பண்ணியிருக்கேன். 2 நேஷ்னலில் 1 ஸ்டேட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் போனது ஏற்கனவே 1 தடவை நேஷ்னல் அட்டன் பண்ணி இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆனேன். ஆனால் அப்போ என்னால் போக முடியல, அதுக்கு போதிய வசதி என்கிட்ட இல்லை. இப்போ திரும்பவும் நேஷ்னல் வந்துச்சு. அப்போ என் பேர் வந்தப்போ அம்மாட்ட கேட்டேன், ஆனால் அம்மா வேணாம், அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் பெரியப்பா தான் எனக்காக ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு மூலயமா சென்னை லைன்ஸ் கிளப்லேருந்து எனக்கு நேஷ்னல் போகிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அது மூலயமா தான் நான் நேஷ்னல் போய் 2 ஈவெண்ட்டில் கலந்துட்டு 2மே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். ஆனால் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு என்கிட்ட போதிய வசதி கிடையாது. இன்டர்நேஷ்னல் போகணும்னா அதுக்கு அவங்கவுங்க ஓன்போ வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ஓன்போ வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை. ஓன்போ வாங்கினோம்னா அது 3,58,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் என் கோரிக்கையை ஏற்று எனக்கு உதவி புரிஞ்சால் நான் தமிழ்நாட்டுக்கும் எங்கள் ஊர் கிராமத்துக்கும் என் பெற்றோருக்கும் எனக்கு பயிற்சி அளித்த என்னோட மாஸ்டருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு நான் வெளியில் வரதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே பெருமை சேர்த்து தருவேன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன்.